ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுலகம் வத்மி நம்ம இன்னைக்கு குயிக்கான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு குக்கர் மட்டும் யூஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சாம்பார் செய்ய போகிறோம் இது பேச்சுலருக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பாத்திரங்கள் சேர்க்காம ஒரே ஒரு குக்கரில் நம்ம பண்ண போகிறோம் நம்ம இந்த சாம்பாரை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு கப் பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க விளக்கெண்ணெய் ரெண்டு சொட்டை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா பருப்பு மசிஞ்சு வேகும் சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நாலு விசில் விட்டுக்கோங்க அவ்வளோதான் ப்ரெஷர் அடங்கிருச்சு இப்போது வெயிட் எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு நாலு பல் ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு ஏதாவது காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த காய் இருக்குங் இருக்கோ அந்த காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சுருங்க இப்போது குக்கர் வெயிட் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வை வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பருப்பு சாம்பார் ரெடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம தாளிப்பு குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்து கூட சாப்பிடமோ நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் கத்திரிக்காய் முள்ளங்கி ஆட் பண்ணி நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் Okay, thank you for watching.